என்ன, கோயில் உள்ள மனிதனுடைய உருவம் தான் தெய்வத்தினுடைய, தெய்வத்து உருவத்துக்கு உருவம் எங்கிறது, கடவுளுக்கு உருவம் எங்கமாகுது, ஒளியும் ஓசையுமாகுது கடவுள், அதுதான் கடவுள், உருவமற்றது. அப்படி உருவமற்றதுக்கு ஏன் உருவம் இருக்குதுன்னு உங்களுடைய கேள்விகள் வரும். யாருடைய மனம் எதுவா நினைக்குதோ அங்க கடவுள் அதுவாய் காட்டுது. கடவுளை நீ குழந்தையா நினைச்சுன்னா அது குழந்தை வடிவில் காட்டுது, முதியவனா நினைச்சுன்னா அது முதிய வடிவில் காட்டுது, அம்பாலா நினைச்சுன்னா அம்பால் வடி. உன் மனம் எதுவா நினைக்குதோ கடவுள் அதுவா. என்ன, கோயில் உள்ள மனிதனுடைய உருவம் தான் தெய்வத்தினுடைய, தெய்வத்து உருவத்துக்கு உருவம் என்கிறது, கடவுளுக்கு உருவம் எங்கமாகுது, ஒளியும் ஓசையுமாகுது கடவுள், அதுதான் கடவுள், உருவமற்றது. அப்படி உருவமற்றதுக்கு ஏன் உருவம் இருக்குதுன்னு உங்களுடைய கேள்விகள் வரும். யாருடைய மனம் எதுவா நினைக்குதோ அங்க கடவுள் அதுவாய் காட்டுது. கடவுளை நீ குழந்தையா நினைச்சுன்னா அது குழந்தை வடிவில் காட்டுது, முதியவனா நினைச்சுன்னா அது முதிய வடிவில் காட்டுது, அம்பாலா நினைச்சுன்னா அம்பால் வடி. உன் மனம் எதுவா நினைக்குதோ கடவுள் அதுவா.